வணக்கம். இப்போ இந்தியாவிலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வந்து ஒரு வழக்கில் கொடுத்துருக்கார் மதிப்பிற்குரிய இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள். என்ன வழக்கு? அதாவது இதுவரைக்கும் வந்து சிறப்பு திருமண சட்டம் 1984 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 12 1, இதில் இதுவரைக்கும் வந்து நீங்கள் நேரடியாக தான் போய் நீங்கள் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணணும். இஸ் லார்ட்ஷிப் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமாயணத்தில் சீதா வந்து காட்டுக்கு போய் பேனிஷ் ஆயிடுறா, அப்போ ராமரை வந்து மறுபடியும் திருமணம் பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நோனோ சீதா தான் எனக்கு மனைவி, நான் வேறு யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதத்தை அந்த பிடிவாதத்தில் ஒரு அதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த தாத்பரியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ராமாயணத்தில் வரக்கூடிய ராமரும் சீதாவும் பிராமணர்கள் கிடையாது, சத்திரியர்கள். அதை போல தெரிஞ்சுங்க. அப்போ நார்மலாக வந்து இந்து தர்மம், அந்த தர்மத்துப்படி கல்யாணமாகி வைஃபோட தான் வந்து நீங்கள் எல்லா பண்டிகையும் கொண்டாட முடியும். அதோட எல்லா விசேஷங்களுக்கும் நீங்கள் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதான் வந்து சகதர்மினி தர்மபத்தினி அப்படின்னு சொல்லப்பட்டது, ஹிந்து லாலேயே சொல்லப்பட்டது. அதான் ஒய்ஃப் அப்படிங்கிற டெஃபினேஷன் வருது. அப்போ ஒய்ஃப் இல்லாமல் ராமர் வந்து எப்படி வந்து விசேஷங்களை கொண்டாட முடியும்? ஐ மீன் மற்ற விஷயங்கள்லாம் பிதிர்தற்போனா அது இது இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் கொண்டாட முடியும் ஒய்ஃப் இல்லாமல்? ஒய்ஃப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதான் வந்து மேட்ரிமோனியல் லைஃப். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கத்தில் ஒரு சீதாவுடைய உருவத்தை செதுக்கி அந்த சிலையை வச்சு அவர் வந்து எல்லா ஐ மீன் ரிச்சுவல்ஸையும் அவர் வந்து ரிச்சுவல்ஸ் ஃபெஸ்டிவல்னா ராமர் கொண்டாடியதாக புராணம். அப்போ என்ன சொல்கிறார் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள், ஏன்பா ராமாயணத்தில் சிலையை வச்சே வந்து பல அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செய்யக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம் மற்ற இத்தியாதி இத்தியாதியெல்லாம் செய்கிற போது இந்த காலத்தில் காலங்கள் கடந்து விட்டது, ஏன் நீ மேரேஜுக்கு வந்து நீ ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸ் வேணுன்ற, ஆன்லைனில் பண்ணியா, ஆன்லைன் மோடில் பண்ணு. ஏற்கனவே இதே ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் எஸ் வைத்தியநாதன் அவர்கள் காலதீஸ்வரர் எதிர் காரக்குடி வழக்கில் மேரேஜ் செய்யக்கூடிய பிரைடும் மாப்பிள்ளையும் பொண்ணும் பிரைட் குரூமும் இந்தியராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யாராவது ஒருத்தர் இந்தியராக இருந்தால் போகிறோம் அப்படின்னு இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன, வராங்க போகிறாங்க, விசா முடிஞ்சது போயிடுறாங்க, போகிறப்பட்டு இருக்கு. நீ மேரேஜ் நீ ஆன்லைனில் பண்ண வேண்டியது என்ன? அப்போ ராமாயணத்தில் வந்து சீதா தேவி சிலையை வச்சு நிறைவேற்றக்கூடிய காரியங்களை செய்யும் போது ஐ டோன்ட் ஹேவ் ஹெசிடேஷன் டு ஹோல்ட். அதோடு இல்லாமல் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நீதியரசர்கள் தேர் லார்ட்ஷிப்ஸ் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் ஹர் லார்ட்ஷிப் இந்திரா பானர்ஜி அவர்களும் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் த கிரேட் வி ராமசுப்ரமணியன் அவர்களும் வந்து ஒரு வழக்கில் வந்து ஓரில் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏப்பா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 பண்ணதையா? இன்றைக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய காலங்கள், உலகம் எங்கே போயிட்டுருக்கு? அப்போ இருக்கிற 12 நீ பார்த்துட்ருக்க முடியுமா? அதே 12 பார்த்துட்ருக்க முடியுமா? காலங்கள் போக போக வந்து மாற்றம் மனிதத்துவையா, கல்லாய் மரமாய் காடு மேடாய் இருக்க மனிதன் மனவிலங்க அல்லன் கண்ணதாசனுடைய தத்துவம் அது. அதனால் மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த 54 வச்சுட்டு கூட இப்போ 2021 இருக்கும் அப்படின்னு ஒரு வழக்கில் சொன்னதையும் அவர் குறிப்பிடுறார். குறிப்பிட்டு இந்த ரெண்டு மாப்பிள்ளையும் போடணும், சபரேஷ் ஆஃபீஸ்க்கு போகணும், பொண்ணு இருப்பா, நீ ஆன்லைனில் நீ கல்யாணத்தை நடத்திட்டு
மூணு விட்னஸோட இவங்க அவங்களுக்கு சைன் பண்ணணும், மாப்பிள்ளைக்கு சைன் பண்ணிட்டோம். 12-1 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுயா, மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ரெண்டு பார்ட்டிஸ் பைண்டிங் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ திருமணத்தை விர்ச்சுவல் மோடில் ஆன்லைன் மோட்லையும் நீங்கள் சாலனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்தியாவிலேயே முதல் தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள். மதுரை பெஞ்சில் ஒரு வழக்கறிஞரை அப்ராக்டிஸ் பண்ணும்போது சில வழக்கில் எதிரும் புதிருமாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பெரிய குளம் கேஸு தேனி கேஸ்லலாம் நாங்கள் அப்பீராக இருக்கோம். அவரோடு நானும் சில வழக்குகளில் பல வழக்குகளில் வாதாடி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக நான் வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். என்ன தவம் செய்தனை இந்த ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜி ஆர் சாமிநாதன் என்ற ஒரு வழக்கறிஞரை நீதிபதியாக்கி நீதியரசராக்கி என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்றீங்க, ஒன் பை ஒன் ரெக்கார்டுகளை எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். நான் எம்எல் லேபரில் திருச்சி அரசு சட்டக்குழுவில் படிக்கும்போது இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தை பற்றி நான் வந்து ஒரு கொஷின் வந்ததுங்க ஒரு செமஸ்டரில், கிட்டத்தட்ட ஒரு 25-30 பக்கம் எழுதினா அந்த கொஷின், அந்த ஒரு பக்கம் ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் என்னதவும் செய்தனை ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சாமிநாதனை நாம் நீதியரசராக பெறுவதற்கு. எக்ஸலன்ட் ஜட்ஜ்மெண்ட். இதான் பிரசிடென்ட். இதில் இன்னொன்று சொல்கிறார், கேரளாலே இது மாதிரி ஒரு வழக்கு வருது, ஆனால் அங்கே இருக்கிற இஸ் லார்ட்ஷிப் ஐ மீன் சுரேஷ்குமார் லார்ட்ஷிப் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து கான்ட்ராடிக்டரில் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் கான்ஃப்ளிக்டாக. பட் அந்த டிசிஷனில் அவர் என்ன சொல்கிறார்னா வந்து ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் வந்து ஒரு பிரசிடென்ட் இருக்குது, அதனால் நான் அதை மீறி போக முடியாது, நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன்னு கேரளா ஹைகோர்ட்டில் இதே சப்ஜெக்ட் மேட்டரில் ஒரு வழக்கில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் கேரளா டு எர்ணாகுளம் ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் அவர்கள். ஆனால் அதே மாதிரி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் எதுவும் கிடையாது, அதனால் நான் ஐ ஹோல்ட் ஆன்லைன் மோடில் திருமணத்தை நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம், அதாவது காலத்திற்கு ஏற்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சாமிநாதன் இஸ் லார்ட்ஷிப் அவர்கள். வாழ்க வளமுடன்.